கடை கரெக்டா அடுக்கும்பாருக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் கட்டுப்படி இருக்கு பாத்தீங்களா அங்க இருக்கு கடை வந்து எத்தனை வருஷம் ப்ரோ கடை தந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகும் நம்ம கடையோட சிக்னேச்சர் இந்த நம்ம கடையில இதான் ஸ்பெஷல் இதுதான் கிழி பரோட்டா இருக்கு அப்புறம் கறி தோசை அப்புறம் கறி பரோட்டா இருக்கு அப்புறம் ஆனியன் தோசை ஆனியன் ஊத்தப்பா அந்த மாதிரி அப்புறம் சிக்கன் சுக்கா காடை ஃப்ரை அந்த மாதிரி நிறைய. இரவு மட்டும் தான் இது நைட்ல மட்டும் தான் அது வந்து ஸ்பெஷலா எல்லாமே கிடைக்கும். மத்தபடி எல்லாமே நார்மலா தான் இருக்கும். இல்ல மார்னிங்ல என்ன போடுவீங்க? மார்னிங்ல வந்து இட்லி தோசை போட்டா அந்த மாதிரி நார்மல். மதியம் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு. நைட்ல மட்டும் தான் ஸ்பெஷலா வெரைட்டி. ஆனா மூணு வேளையும் நான் மூணு வேளையும் நான் வெஜ் இருக்கு. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் இப்ப ஸ்டைலா பரோட்டா போட்டிருக்காரு, அவர்கிட்ட கேக்கலாம். என்ன சொல்லுங்க, இது என்ன பரோட்டா? இது பன் பரோட்டாப்பா. இது இது பன் பரோட்டா, ஆயில் பரோட்டா எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ பன் பரோட்டா போட்டு இப்போ போறது பன் பரோட்டா போடுது. சரி வாங்க, அண்ணனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மூஞ்சில போட்டுறாரு போல, நம்ம ஓரமா நிக்கலாம். நாட்டுக்கோழி காடை சிக்கன் சுக்கா இதெல்லாம் வந்து அங்கத்தி மத்தது தான் வரும். எதுவுமே கிடையாது, எல்லாமே கல்லணை தான் ஒர்க்காக செய்யுது. அஜினமட்டெல்லாம் போடுறதில்ல, அஜினமட்டெல்லாம் போடுறதில்ல, கல்லணை தான் செய்வேன். எல்லா ஐட்டமும் கல்லணை தான். வேறு புரோட்டா கூட கல்லணை தான் போடுறது. பாமெல்லாம் இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லா இடத்துலையுமே எல்லாம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம யூஸ் பண்ணுறது. அதுதான் வந்து எல்லா ஒரு ஐட்டமே பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்டெஞ்சு தான் இருக்கணும். அது 95 இந்த தொழில் கற்றுருந்தாலும் எனக்கு அங்கத்தி ஒர்க்கு தான் தெரியும். அதனால அங்கத்தி டேஸ்ட் தான் கற்றுக்கோங்க. அண்ணன் கடையில் வந்து அஜினோமோட்டோ அந்த மாதிரி எந்த யூஸ் பண்ணுறதுல எல்லாமே நல்ல என்னண்ணா சொன்னீங்க? கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க அண்ணங்களில். பாமாயில் எதுவுமே கிடையாது, அஜினோமோட்டோ கிடையாது, கல்லெண்ணெய் தான் அண்ணன். இந்த பாமாயில் தான் யூஸ் பண்ணுறதுல. கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சுத்தமாக தான் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஒரு வாழைலை பரோட்டா தாங்க ஆர்டர் போட்டோம். வாழைலை பரோட்டாக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், வாழை எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் கிரேவி ஊற்றினாங்க. அதுக்கப்புறமா என்னக்கா பண்ணுவீங்கன்னு கேட்டால், ஒரு பரோட்டா எடுத்து போம்பானாங்க வச்சாங்க. அதுக்கப்புறமா கரண்டி நிறைய சிக்கன் நெல்லி எடுத்து வச்சாங்க. ஒரு வாட்டி தான் வைப்பாங்க பார்த்தா, இல்லைங்க ரெண்டு வாட்டி வைக்கிறாங்க எங்களுக்கு மட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கரண்டியில் கிரேவி எடுத்து ஊற்றினாங்க. அதுக்கப்புறமா ஒரு பரோட்டா வச்சாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் ஊற்றுவாங்க, இல்லைங்க ஏமாற்றிட்டாங்க எங்களை, மனசு எங்கெங்கே போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரண்டியில் கிரேவி எடுத்து ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த மழை சாரல் மாதிரி அந்த இதுவெலாம் மேலே போட்டு ஆனியன்லாம் போட்டு, இப்படி ஒரு மடிப்பு, அப்படி ஒரு மடிப்பு, திருப்பி இப்படி ஒரு மடிப்பு மடித்தாங்க. மடிச்சுட்டு சர 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 சரன்னு வேகமாக சுற்றினாங்க. சுற்றிட்டு என்னக்கானா, இதோ பக்கத்தில் பாருப்பா அப்படின்னாங்க. அங்கே என்னப்பா, மாஸ்டர் வாங்கினார், வாங்கி கல்லில் போட்டார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னாரு. Few moments later. அண்ணனோட மனசு மாதிரி நல்லா டைட்டா இருக்கு.
அதே கட்டை தான் இருக்குது போல இது திருப்பி. ஒரு வழியாக கிளி பரோட்டாவை பிரிச்சிட்டோங்க. சரி பிரிச்சுட்டு சாப்பிடலான்னு சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு வாய் எடுத்து வச்சா செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா அந்த பரோட்டாலாம் ஊறி சிக்கன் பீஸ்லாம் ஊறிட்டு நல்லா செம்மையாக இருந்ததுங்க. சிக்கன்லாம் ஒரே சாஃப்டாக இருந்தது. செம்ம சுடுங்க, கையே சுடுது. சாப்பிட்டு பார்த்துனே இருந்தேன். பக்கத்தில் மாஸ்டர் அங்கேருந்து கேட்டார், எப்படிப்பா இருக்குன்னு, நல்லா இருக்கு மாஸ்டர் அப்படின்னேன். செகண்ட் நம்ம எங்கிட்ட ஆர்டர் போட்ட கறி தோசை வந்துச்சுங்க. சரி சுட சுட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாம்பார் தான் இருக்குன்னு ஊற்றி பார்த்தா இல்லைங்க, அதுவும் கறி குழம்பு தான் கொடுத்துருக்காங்க. சரி ஒரு பீஸ் பிச்சு குழம்புல கொஞ்சம் டிப் பண்ணி சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. அதுவும் தேர்ட் நம்ம ஆர்டர் போட்ட பன் பரோட்டாவும் வந்துச்சுங்க. அதுவும் நல்லா பிக்கும் போது பூ மாதிரி வந்ததுங்க, நல்லா வந்துச்சு. சரி அதுக்கும் சிக்கன் குழம்பு தான் கொடுத்துருந்தாங்க, அதுவும் சாப்பிட்டு பார்த்தா அதுவும் சூப்பராக இருந்தது. நான் அவங்க இங்கே ஆர்டர் போட்ட மூணுமே மெயின் டிஷ் தான், இந்த கடையோட மெயின் டிஷ் தான் மூணுமே. நான் இந்த கடையோட மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன், நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ள சாப்பிட்டியா என்ன? வேற வரைக்கும் வச்சுனா இருப்பாங்க சாப்பிட்டா. அவர்களை எதிர்த்து திண்டுக்கல் மாவட்ட எங்கடா பரோட்டா, நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் பரோட்டா எடுத்துருவாங்க. வாழை பரோட்டா போறாங்க, இட்லி இருக்கு, கல் தோசை இருக்கு, வெரைட்டி வெரைட்டியா இருக்கு, வாய் தோசை, முள்ளங்கி சட்னி, அதுபோல கேரட் சட்னி, இதெல்லாம் வெரைட்டி வெரைட்டியா நிறைய போடுறாங்க. எனக்கு இந்த இதுலயே பார்த்தா ஃபேவரட் ஹோட்டல் பார்த்தாக்கா பிரியங்கா ஹோட்டல் தான் ஃபேவரட் ஐட்டம். இங்க எனக்கு இங்கே பிடிச்சது பரோட்டா ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்டு பரோட்டா போடுவேன். அப்படி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பரோட்டா போட்டிருக்கேன், அது ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு கூட பார்சல் வாங்கி இருக்கேன். இதே நானே வந்து எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நானே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கடை இந்த கடையை ஃபோட்டோ பேனர் பிடிச்சி இந்த வாயில் பரோட்டாவை நானே எங்கள் குரூப்பில் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்குது, ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் கொடுக்குறாங்க, நல்ல லோ மணி ப்ரைஸில் வந்து நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட் இருக்குது. எல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்டுங்க உங்களுக்கு பகிர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்குமே பகிர்ந்துருக்கேன். என் ஃப்ரெண்டுங்களுக்கு உங்கள் சேனல் நேம் சாப்பிட்டு சொல்றோம், சாப்பிட்டு சொல்லுவோம், சொல்கிறோம், சாப்பிட்டு சொல்கிறோம், சாப்பிட்டு சொல்கிறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. வெரி நைஸ், சூப்பர், தேங்க்யூ. மாற்றி மாற்றி பேசுறீங்க, பேசுங்க சொல்லுங்க, யாருமே பேச மாட்டீங்க. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.